ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிடிஎல் ஃபெவிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிங்க வரும், ஆனால் ஒயிட் சிமெண்ட்டுக்குன்னு ஊற்றுனா இந்த டிடிஎல் ஃபெவிக்கலை தான் ஊற்றணும். இந்த டிடிஎல் ஃபெவிக்கல் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். நல்லா ஒயிட் சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். சும்மா ஊற்றுனு ஒரு கலக்கு கலக்கப்படாது, நல்லா கலக்கணும். இந்த லிக்யூட்டாக இருக்கலாம் திக்னஸாக வர்ற மாதிரி வரும். அந்தளவுக்கு நல்லா நீட்டாக கலக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தளவு எடுத்து சின்ன டப்பா உள்ளதுலையான எடுத்து ஊற்றி அடிக்கலாம். சிந்தாமல் கீழே அதே போல் நீங்கள் விரித்து போட்டுக்கலாம். எதுவுமே உங்கள்கிட்ட தார்ப்பாக இருந்தால் விரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா தரையிலெல்லாம் பிடிச்சதெல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரத்தில், கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கும். அதனால் வந்து நீங்கள் தார்ப்பாய் போட்டுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஊற்றி கலக்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு 20 லிட்டர் பக்கெட்டுக்கு திக்னஸாக கலக்கும்போது இந்த அளவு போதும். இது என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா கலக்கணும். இந்த ஃபெவிக்கில் ஊற்றாமல் அடிச்சிங்கன்னா ஒயிட் சிமெண்ட் பூரா கையில் ஒட்டும். ஃபெவிக்கில் லைட்டாக ஊற்றும் போதே கையில் ஒட்டும். ஃபெவிக்கில் நீங்கள் ஊற்றாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஃபுல்லாக கையில் ஒட்டிக்கு உடம்புல ஒட்டும், துணிமணியில் ஒட்டும். ஏதாவது பெட்டு வந்து மடித்து போட்டிங்கன்னா சைடு வால் ஒட்டி போட்டிங்கன்னா அதுலேயும் எல்லாம் பிடிச்சிக்கும். அதனால் ஃபெவிக்கில் கொஞ்சம் நிறையா கூடுமான அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி மடிக்கூடாது, தண்ணி மாதிரி அடிச்சிங்கனாலும் வந்துடும். ஓரளவுக்கு திக்னஸாக வச்சு அடிக்கணும். அப்போ தான் வந்து என்ன உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் எத்தனையோ வகையான ஃபெவிக்கல்லாம் வரும் எஸ்கச்சு, அது இது நிறையா 100, 150, 200 ஐட்டமெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த டிடிஎல் ஃபெவிக்கல் அப்படிங்கிறத இந்த ஒயிட் சிமெண்ட்டுக்கே ஊற்றணும். எஸ்கச்சு அதெல்லாம் வரும், அதெல்லாம் மரத்தை கொட்டுறது மாதிரி. டிடிஎல் அப்படின்னு வாங்கிட்டிங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட்டுக்குன்னா டிடிஎல் தான் கடையிலேயே கொடுப்பாங்க. அப்படி மாற்றி ஏதாலும் ஒரு சிலர் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்கிக்கிங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 134 ரூபா அதனுடைய விலை ஒரு லிட்ரு. நீங்கள் வந்து கடையில் ஒரு 110 ரூபாய்க்கு வாங்கலாம், கேட்டு வாங்கிக்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு, 1/2 லிட்ரு, 200, 100 இந்த மாதிரி பாக்கெட்டுகளெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப அளவாக வாங்கி அடிச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு 5 கிலோ மட்டும் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும், ஒரு செவுர் மட்டும் கருகுன்னு இருக்குது, அது வந்து கொஞ்சம் அடித்தா ஒயிட்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நல்லா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 200 வாங்கிக்கலாம். அந்த ஃபெவிக்கல் 200 வாங்கி மேக்ஸிமம் டைரெக்டாக அந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் அடிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. நீளம் கலக்கி கலக்கியே அடிக்கிறீங்க சிலர், அடிக்க சொல்லுவாங்க, பெயிண்டர்களும் அடிக்கிறதா இருக்குது. நான் போகிற பக்கம்லாம் மேக்ஸிமம் நீளம் கலக்க வேண்டாம்னு சொல்லி டைரெக்டாக தான் இது மாதிரி அடிக்கிறேன் நான். நீளம் கலந்தோம்னு வைங்க, அடுத்த முறை வந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று நீளம் அதிகமாக போட்டு அடிப்பாங்க, கம்மியாக அடிப்பாங்க, அந்த அளவுகள் தெரியாது. அடுத்து ஏதாலும் கொஞ்சம் விழுந்துச்சுன்னா பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த டைரெக்டாக இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ அடித்தாலும் என்னாகும், அந்த 10 மாதிரி விழுந்தாலும் உள்ளே பார்த்தா இதே ஒயிட்டு தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் நீளம் கலக்காமல் அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த டிடிஎல் வந்து மறக்காமல் வாங்கி ஊற்றிக்கிங்க. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.